இது ஆடமின் அறுசுவை. இது வந்து ரவை கிச்சடி, ரவை கிச்சடி. இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பூராவும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் ஒன்று பை ஒன்றா பார்த்துக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து கிச்சடி. கிச்சடி செய்ய போகிறோம். இந்த கிச்சடிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். முதல்ல கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பீன்ஸு, கொஞ்சம் பச்சைப்பட்டாணி. அதுக்கடுத்து இந்த பச்சை மிளகாயை இப்படி கீறி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சைப்பட்டாணி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி. தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா தேவைன்றது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். பார்த்துக்கிட்டிங்களா வியூவர்ஸ்? இதுதான் இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நான் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் வந்து ஒரு 75 ml வைங்களேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கடுத்து இந்த நறுக்கி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போட்டுட்டேன். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை இல்லட்டால் பரவாயில்ல, ஏன்னா கொத்தமல்லி புதினா போடுறதுனால உங்களுக்கு கருவேப்பிலை இல்லட்டாலும் பரவாயில்ல. கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாடையாக இருக்கும், அதான் தெரியும், கொஞ்சம் மனமாக இருக்கும். கருவேப்பிலை போடுறது ஒரு மனமாக இருக்கும். கருவேப்பிலை இல்லைன்னு சொல்கிறதுனா பரவாயில்ல, அதனால் உங்களுக்கு ஒன்றும் இதுக்காக இல்லை செய்யாமல் விட்டுறாதீங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாயை போட்டுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இதில் கொஞ்சம் எண்ணெயில் வெங்காயம் வதங்கி வரட்டும். எண்ணெயில் வெங்காயம் வதங்கி நெருப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டேன். இஞ்சி பூண்டு விழுதுல கொஞ்சோண்டு வெந்து வரட்டும். எல்லாமே நெருப்பு குறைச்சி தான் நான் புழங்கிட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் மனம் போயிடுச்சு, அதாவது வாடை போயிடுச்சு. ஒரு 1/2 teaspoon மிளகாத்தூள் போட்டுருக்கேன். 1/2 teaspoon மிளகாத்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவை. வேறு எதுவுமே தேவையே இல்லை. மசாலா எல்லாம் 1/2 teaspoon தான். இந்த வதங்கி வரும்பொழுது நறுக்கி வச்சுருக்க இந்த கேரட்டை போட்டுடுறேன். அதுக்கடுத்து பீன்ஸ் போடுறேன். எல்லாமே நெருப்பு குறைச்சி வச்சுக்கிட்டு தான் போடுறேன். இப்போ இதை நல்லா ஒரு வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நெருப்பு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன் நெருப்பை. நெருப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டி வச்ச கையோட அடுத்து இந்த நறுக்கி இருக்கிற இந்த தக்காளி அதில் போட்டுருக்கேன். பச்சைப்பட்டாணி கொஞ்சம் லேட்டாக தான் போடணும். நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் நான் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அதே இதில் போடணும். எண்ணெயில் 2 நிமிஷம் இந்த காய்கறியெல்லாம் வேகட்டும். உங்களுக்கு எண்ணெயில் 2 நிமிஷம் வேகட்டும் காய்கறி.
எண்ணெயில் இந்த வெந்து வருது பாருங்கள். இந்த வெந்து வரும்போது இந்த பச்சை பட்டாணி போட்டுருங்க. இப்போ பச்சை பட்டாணி போட்டுட்டு ஒரு வதக்கட்டும். இப்போ உடனே தண்ணி ஊற்றிடுவோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் வேறு ஒன்றுமே தேவையில்லை உங்களுக்கு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணி அதை ஊற்றிடுவோம். நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுக்காக 3.5 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கப்பில் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நெருப்பு நல்லாவே கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுக்கிட்டு இப்போ இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. முக்கால் டீஸ்பூன் நான் உப்பு போடுறேன். இந்த கொதி வந்துருச்ச இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த எடுத்து வச்சுருக்க இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரவையிடும் இதுக்கிட்ட வாங்க. கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும் உங்களுக்கு. இப்போ நெருப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. இதை தட்டி டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா குறைச்சி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சோன்னு நெய்யை மட்டும் ஊற்றி விடுங்க. இதுக்கு மேலே இந்த எடுத்து வச்சுருக்கேன் நெய், இந்த நெய் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான் விவாஸ். இதை கிச்சடியை பார்த்துக்குங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கிச்சடியை செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட் கொடுங்க விவாஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ்.